எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்தில் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை எங்களுக்கு கொடுத்தாங்க. உள்ளூர் 77 பேர், 77 சாதிக்கு எஸ்சியில் 77 பேர் இருக்காங்க, 77 சாதி இருக்கு. அதில் யார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹை சொசைட்டியில் இருக்கானோ அவங்க இன்டர்வியூ போனால் அவங்களுடைய ஜாதியை பார்த்து தான் எடுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அப்படி நீ பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவேந்திரோட மக்கள் படித்து மேலே வருவாங்க, எங்களுக்கு நீ பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய மாட்டாங்க, செஞ்சாங்கன்னா அவங்க உங்களுடைய ஜாதியினுடைய நிலைமைகள் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க தான் மெஜாரிட்டி இருக்கான மக்கள் விழிச்சிடுவாங்கன்னு சொல்லி விழிச்சி அடையக்கூடாதுங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது இடஒதுக்கீடுக்கு வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்குறாங்க. எல்லா ஜாதி சமுதாயமே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு கேட்குறாங்க. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார். அருந்ததியருக்கு நீங்கள் 3% எப்படி கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? ஜாதிவாரி கணக்கெடுத்தா கொடுத்தீங்க? அரசியலுக்கு வேண்டி கொடுத்தீங்க? எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? சேர்க்கையில் எவ்வளோ மாணவர்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? டீச்சர்ஸில் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருங்க? ப்ரொமோஷனில் எவ்வளோ பேர் கொடுத்தேன்னு சொல்லி வெள்ளை இருக்கிய தமிழ்நாடு அரசை கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள பிஜேபி பற்றி பேச சொல்லுங்கள். மந்திரி சபையில் நீங்கள் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா? எஸ்சிஎஸ்டியில் எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? நீங்கள் மந்திரி 9 பேருக்கு மேலே கொடுக்கணுமே, நீ கொடுத்துருக்கீங்களா? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அவங்க வேலை செய்ய மாட்டாங்களோ? இல்லை இபி கொடுத்தா அவங்க வேலை செய்ய மாட்டாங்களோ? அங்கேயும் சாதி வெறி. நீ தானே சொல்றீங்க சமத்துவம் சமூக நீதி கொண்டாங்களே, உங்க பையனை கொண்டதுக்கு நீங்க துடிக்கிறீங்கல்ல, ராசா கொண்டு வந்தா மகிழ்ச்சி தானே? 17B சார்ஜ் கொடுத்தா அவனை கீழே பண்ணி இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா இந்த சமுதாயத்தில் ஆளுநர் சொல்லி முடிச்சுவாங்க. இப்படித்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இது செய்வது அரசு. சமூக நீதி என்பது இங்க நடைபெறாத ஒன்று. சாதி இல்லாமல் இருக்க முடியாது, சாதி தான் முன்னிறுத்துவார்கள். கம்யூனிஸ்டுக்குள்ளே அப்போ சாதி கம்யூனிஸ்டா இல்லை, இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ தொட்டுக்கோ தொடுக்கோன்னு சொல்லி யார் யார் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு ஒடிச்சுட்டு வாங்கிட்டு ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். பல்லர் இன மக்களை தேவேந்திர குல வேளாளராக மத்திய அரசு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியும் கண்டிருக்கிறீங்க. இப்போ தேவேந்திர குல வேளாளர்களை எந்த பிரிவில் சேர்ப்பது, அது தொடர்பாக நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கிறீங்களா? அது சம்மந்தமான விடயங்கள். தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை பெறுவதற்கு 40 வருஷம் இருக்குது. நாங்கள் 1974 போராடிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்தில் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை எங்களுக்கு கொடுத்தாங்க. அது மகிழ்ச்சி, அவர்களுக்கு நன்றி விசுவாசமாக நாங்கள் இருப்போம், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே சமயம் இன்றைக்கி பட்டியல் இடத்துலேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறது இதே கோரிக்கை பல ஆண்டுகளாகவே நாங்கள் கேட்டுக்கிட்டுருக்கோம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, உளவுத் தொழிலே குறிக்கோளாக வாழ்ந்த என் குல மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வேறு ஏதாவது எந்த இதை பற்றியும் தெரியாது. சமயம் கோயில்களில் முதன்மையாக மண்டபப்படி எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு இருந்த தேவேந்திரோட மக்கள், விவசாயத்தை சார்ந்து வாழுகின்ற எங்களுடைய மக்கள், ஆற்றுப்படுகளில் அதிகமாக வாழுகின்ற தேவேந்திர குல மக்கள், அவர்களை எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க முடியும், இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது 1936 ஃபார்வர்ட் கமிட்டியில் தான் இருந்திருக்கோம். அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக பழிவாங்கப்பட்டு இப்போ பள்ளத்தில் வேலை செய்கிறவங்க அழிச்சிட்டே இருப்பாங்க, விவசாயம் பார்க்க அழிச்சிட்டே இருப்போம்னு சொல்லி எங்களை எஸ்சியில் இணைத்தது தவறு என்பதற்காக நாங்கள் இன்றைக்கி 99 விழுக்காடு போராடிட்டுருக்கோம். 99 விழுக்காடு போயிட்டுருக்கோம். இதை நாங்கள் பிரதமர் அவர்கள்ட்ட நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுருக்கு, தேவேந்திர குல சமுதாய மக்களும் வச்சுருக்காங்க, தேவேந்திர தலைவர்களும் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு குறிப்பு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இதனுடைய சாராம்சத்தை எங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இன்னும் அவங்க கொடுத்த கோப்புகளுக்கு பதிலே சொல்லலை. இக்குற்றச்சாட்டு தமிழா இது எப்படி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை எப்படி கோப்பை அனுப்பி தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் வந்து கோரிக்கையை வச்சு அதை எப்படி அவங்க சட்டமாக ஏற்றி அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் அனுப்பிச்சு கமிட்டி கூடி அங்கே அவங்க அதில் சட்டமாக ஏற்றி அதுக்கப்புறம் தான் ஜனாதிபதி மூலமாக தான் எங்களுக்கு
தேவேந்திர குல வேள அரசனை கிடைத்த அதே ஃபார்முலா தான். அதற்கு மாநில அரசு கை கொடுக்கணும், இந்த மாநில அரசு செய்யலை. அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பட்டியலில் வெளியில் போகணுங்கிறத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும். அது என்றைக்குங்கிறத எங்களால் சொல்ல முடியல. பல்லர்கள் தேவேந்திர குல வேளாளராக மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேவேந்திர குல வேளாளர் என்பது சமுதாயத்துடைய முன்னால் வைத்த உண்மையான பெயர். தேவேந்திரர்கள் இந்திர குலத்தை வம்சம் இந்திர வம்சத்தை வணங்கி ஏற்படுத்தி போரடித்து வாழ்ந்தவர்கள். அப்பேற்பட்டவர்கள் தேவேந்திர குலம் வேளாளர்கள், இந்திர குல வேளாளர்கள். வேளாளர் என்பது வேளாண்மை தொழில் செய்கின்றவர்கள் நாங்கள். அதனால் தேவேந்திர குல வேளாளர்கள் இங்கே பெயரை, எங்களுடைய பட்டுப்போன பெயரை புதுப்பிச்சிருக்கோம். அவ்வளோதான், புதுப்பிச்சு முழுமையாக. பல்லர்கள் பல பிரிவுகளாக இருந்தாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பல்லர், காத்தா பிள்ள, அம்மா பிள்ளை, கோழி பிள்ளை, ஜோழி பிள்ளை, இடைய பிள்ளை, கணக்கா பிள்ளை, காலாடி, காலாடி, அப்படி நிறைய இருக்காங்க, பிரிவுகளாக இருந்துச்சு. அதில் வந்து மொத்தமாக 7 உட்பிரிவுகள் இருந்துச்சு. அந்த 7 பிரிவுகளும் பறந்து கிடக்கின்றவர்களெல்லாம் ஒரே தாய் பெற்றெடுத்த மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னால் அந்த இதெல்லாம் அடிபட்டு போகுது. அப்போ பல்லர் என்று சொன்னாலே தேவேந்திர குல வேளாளர்கள், பல பிரிவுகள் இருந்தாலே தேவேந்திர குல வேளாளர்கள். ஆக ஒட்டுமொத்த மக்களும் தேவேந்திர குல வேளாளர் இந்த ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லி நீண்ட ஆண்டுகளான உண்மையான எண்ணங்கள், அதன் அடிப்படையில் நான் வாங்கியிருக்கோம். பெரும்பாலான சமுதாயங்கள் எங்களை வந்து பட்டியல் இனத்தில் வச்சிருந்தால் தான் இடஒதுக்கீடு, அதன் மூலமாக கல்வி பொருளாதாரத்தில் அது உதவும் அப்படின்னும் போது நீங்கள் எங்களை வந்து பட்டியல் இனத்தில் சேர்க்காதீங்க, அங்கிருந்து எங்களை வெளியேற்றுங்கன்னு கோரிக்கை வைக்கிறீங்க. இது உங்கள் சமுதாயத்துக்கான ஒரு பின்னடைவாக இருக்காதா? பட்டியல் இனத்தில் இருந்தால் மட்டும் என்ன கிழிக்குது, என்ன செஞ்சுருக்காங்க இது வரைக்கும்? உள்ளூர் 77 சாதிக்கு எஸ்சியில் 77 இருக்காங்க, 77 சாதி இருக்குது. அதில் யார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹை சொசைட்டியில் இருக்கானோ அவங்க இன்டர்வியூ போனாலும் அவங்களுடைய ஜாதியை பார்த்து எடுக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்களா? 77 ஜாதிக்கும் சேர்ந்தது தாங்க எஸ்சி கோட்டா. படித்து முன்னேறணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்களுக்கு இறமா இறஞ்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேட்டஸ் முக்கியம், மரியாதை முக்கியம், மனிதாபிமானம் முக்கியம், அந்த மூணு எங்களுக்கு தேவை. அதனால நான் அதை கேட்டு வரோம். எங்களுக்கு வந்து அப்படி நீ பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவேந்திர குல மக்கள் படித்து மேலே வருவாங்க, எங்களுக்கு நீ பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எங்களுக்கு வேணும்னு கேட்குறேன், எங்கள் உரிமையை கேட்குறோம். அதனால் நீங்கள் இழுக்கு எங்களை இழிவாக பார்க்குறீங்க, இழிவாக நினைக்கிறீங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களே இல்லை என்பது தான் வரலாறு. அப்போ தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றத ஒரு தனி கம்யூனிட்டியாகவே நீ அரசு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் நாங்கள் ஜாதியின் அடிப்படையில் வந்து நீங்கள் ஜனத்தொகையின் அடிப்படையில் எங்களை விதாச்சார அடிப்படையில் எனக்கு கொடுன்னு கேட்குறோம். விதாச்சாரிய அடிப்படை சொன்னால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டேங்கிங்க? தமிழ்நாடு அரசு எல்லா மாவட்டம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சா மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் நீ ஏன் எடுக்க மாட்டேங்க? எடுத்திங்கன்னா சிறுபான்மை ஆயிடுவாங்கன்னு தெரியும். மெஜாரிட்டி யாருங்கிறது தெரியும். வன்னியரா, பறையரா, பல்ல தேவேந்திர குல வேளாளரா, நாடாரா, நாய்க்கரா அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும்ல, அம்பட்டமாக தெரிஞ்சு போகல. ஏன் நீங்கள் ஜாதி வாரியை கணக்கெடுக்க மாட்டேங்கிங்க? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பூர்வகுடி மக்களும் இந்த கேள்வியை எழுப்புறீங்க. ஆனால் மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், அரசு ஒப்புதல் கொடுக்கலாம் பார்ப்போம். மற்ற மாநில அரசில் எப்படி எடுக்கிறாங்க? மற்ற மாநில அரசில் இப்போ டிக்ளேர் பண்ணாங்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்களேன், மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கலாம் நான் பார்க்குறேன். நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு ஒரு வார்த்தை முதலமைச்சர் சொல்லலாம்ல? ஏன் சொல்ல, பீகாரில் நிதிஷ்குமார் எடுத்துருக்காரு, இங்கே வந்து ஆந்திராவில் இப்போ கணக்கெடுப்பு நடந்துருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியம் இல்லை? உண்மை நிலை தெரிஞ்சு போங்கிற சாத்தியம் இல்லைன்னு யார் சொன்னா? சாத்தியம் இருக்கு, செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னா அவங்கவுங்களுடைய சாதியினுடைய நிலைமைகள் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க தான் மெஜாரிட்டி இருக்கான மக்கள் விழிச்சிடுவாங்கன்னு சொல்லி விழிச்சி அடையக்கூடாதுங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன். பீகாருடைய முன்னாள் முதல்வர் கர்பூர் தாக்கூருக்கு இப்போ இந்திய அரசு பாரத ரத்னா விருதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தவர் சொல்லப்படுது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் நாவீதர் சமுதாயமாக இருந்து அந்த மக்களுக்காக போராடி விடயத்தை பெற்றிருக்கிறார். அவருக்கு விருது கொடுப்பதில் நியாயம் இருக்குது, அதனால் கொடுக்குறாங்க, அது தப்பு இல்லை. 26% இடஒதுக்கீடு பீகாரில் அதே மாதிரி மதுவிலக்கு எல்லாம் அவர் தான் கொண்டுன்னு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் படித்தது தான், நமக்கு அவரை பற்றி ஆழமாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவர் நல்லது செஞ்சதுனால, மக்களுக்கு செஞ்சதுனால அவளுக்கு விருது கொடுப்பது நியாயம் என்பது நான் தமிழக மக்கள் முன்னேற்றது. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான தொடர் கருத்தரங்குகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க,
பிற கட்சிகள் இடஒதுக்கீடு சார்ந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தலையோ? அதாவது இடஒதுக்கீடுக்கு வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்குறாங்க. எல்லா ஜாதி சமுதாயமே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு கேட்குறாங்க. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார். இதுதான் உண்மையான கருத்து. ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் மட்டும் கேட்கல, நாங்களும் கேட்குறோம், எல்லா சமுதாயமும் கேட்குது. சாதி வாரியாக எங்களை கணக்கெடுங்க, அப்போ தான் எங்களுடைய சாதியுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியும், அதன் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அருந்ததியருக்கு நீங்கள் 3% எப்படி கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? ஜாதி வாரி கணக்கெடுத்தா கொடுத்தீங்க? அரசியலுக்காக வேண்டி கொடுத்தீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய ஆசை. எல்லாருக்கும் கொடு, விகிதாச்சார அடிப்படையில் கொடுங்கன்னு கேட்கறதுக்காக வேண்டி தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அது ஜாதி வாரி கணக்கெடுத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போகும்ல, அதனால் எடுக்க பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. இப்போ ஐஐடி, ஐபிஎம் போன்ற பெரிய மத்திய அரசு நிறுவனங்களில் வந்து பட்டியலின அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுடைய அந்த சேர்க்கை அடிப்படையில் அவர்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. அங்கே உயர் வகுப்பினர் தான் படிக்கிறாங்க. இந்த விடயத்தில் பாஜக அரசு அங்கே வந்து இந்த மாணவர்களை எல்லாம் உள்ளே கொண்டு வர மறுக்குது அல்லது அங்கே புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகளில் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் எத்தனை பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க? உங்கள் கவர்மெண்ட் தானே. எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? சேர்க்கையில் எவ்வளோ மாணவர்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? டீச்சர்ஸில் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருங்க? ப்ரொமோஷனில் எவ்வளோ பேர் கொடுத்துருன்னு சொல்லி வெள்ளை இருக்கிற தமிழ்நாடு அரசை கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள பிஜேபி பற்றி பேச சொல்லுங்கள். சொல்லுவாங்களா? உங்கள் வீட்டில் இருக்க அழுக்க முதல்ல நீக்குங்க. இந்தியாவே பேசாங்க, பிஜேபின்னு கண்மூடித்தனமாக குற்றச்சாட்டு சொல்லவே நோக்கமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ரொமோஷன் ஒழுங்காக எஸ்சிஎஸ்டி அவங்க இருக்கிற வேலை செய்கிற அதிகாரிகளுக்கோ இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கோ நீங்கள் கொடுக்குறீங்களா? மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு கழுங்காக கொடுக்குறீங்களா? மந்திரி சபையில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா? எஸ்சிஎஸ்டியில் எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? நீங்கள் மந்திரி 9 பேருக்கு மேலே கொடுக்கணுமே, நீ கொடுத்துருக்கீங்களா? இங்கேயே ஃபண்டமெண்டல் இங்கேயே தப்பு இருக்கேங்க. உங்ககிட்ட தப்பு இருக்கு, நீங்கள் உங்களை பார்த்து குற்றம் சொல்கிறது. நாங்கள் சமூக நீதி அரசு, தமிழ்நாடு சமூக நீதி அரசுன்னு தொடர்ந்து பேசுறாங்க. ஆமாம், எஸ்சியாக இருந்தால் ஆயுதம் நலத்துறம் தான் கொடுப்பீங்களோ? ஏன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அவங்க வேலை செய்ய மாட்டாங்களோ? இல்லை இபி கொடுத்தா அவங்க வேலை செய்ய மாட்டாங்களோ? அங்கேயும் சாதி வெறி, அதெல்லாம் அர்த்தம். திமுக இல்லைன்னு சொல்லுங்க, எந்த கட்சிகளும் இல்லை. அண்ணாதிமுக வந்தாலும் ஆதித்திராவிட நடத்துகிறேன், திமுக வந்தாலும் ஆதித்திராவிட நடத்துகிறேன். என்னங்க இது கான்செப்ட்டு? மற்றதுக்கு அவங்க தகுதி இல்லையா? சாதி வெறியோடு பார்க்கிறார்கள் கொடுமையான மக்கள். அதனால தான் இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் தான், நாங்கள் பட்டியலிருந்து வெளியில் போறியா? எங்கள் உங்கள் ஜாதியே வேண்டாயா? நான் எங்களுக்கு உரிமையை மட்டும் கொடுந்தாங்க கேட்குறோம். இதான் உண்மை. திமுகவில் துணை முதல்வராக ஆர் ஆசாவை கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னும் அது எல்லாரும் கேட்பாங்கல்ல, நியாயம் தானே? நீ தானே சொல்கிறீங்க சமத்துவம் சமூக நீதி கொண்டாங்களே. உங்கள் பையனை கொண்டதுக்கு நீங்கள் துடிக்கிறீங்கள, ராசாவை கொண்டு வந்தால் மகிழ்ச்சி தானே? இல்லை ராசாவை போன்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்க யாராவது ஒருத்தரை கொண்டு வாங்களே, நாங்கள் இந்த தமிழ்நாடே கொண்டாடுமா? ஏற்றுக்கொடுமா? இல்லை இல்லை, அவன் சாதிகாரி இருக்குல்ல, திண்டாம இருக்குல்ல, கொண்டு வந்தால் மகிழ்ச்சி வருது, நாங்கள் தான் மகிழ்ச்சி வருவோம், இல்லைன்னு சொல்ல வேண்டாம், வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க, கொண்டு வர மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை, துறையவே ஒதுக்க முடியல. நீ எப்படிங்க துறைமுகங்கள் கொண்டு வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு துறையவே உங்களால் ஒதுக்க முடியல, ஒரு மந்திரி சபையில் ஒரு மந்திரி கொண்டு வர முடியல, எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? அது வாய்ப்பு இல்லை, சும்மா சொல்லலாம். இன்றைக்கு கல்லூரிகளில் அதே மாதிரி அரசு பதவிகளில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க, தொடர்ந்து இதை சொல்கிறாங்க. அதே போல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போதிய அமைச்சர்களில் தமிழர்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது. இது மாதிரி திமுக அரசு தொடர்ந்து செய்தா அப்படி அரசு பணிகளில் அல்லது கல்லூரி இடஒதுக்கீடுகளில் முறைகேடு நடக்குது? கண்டிப்பாக நடக்குது, 100% நடக்குது. சர்வே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% நடக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தன் ப்ரொமோஷனில் இருக்கிறான், ஜேஇஆ இருக்கான்னு வச்சுக்கோ, டிபார்ட்மெண்ட்டில் ஜேஇஆ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் ப்ரொமோஷன் ஆகி மேலே போகிறான்னு சொன்னால், அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 17B சார்ஜ் கொடுத்து அவனை கீழே பண்ணி இன்னொருத்தனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா இந்த சமுதாயத்தில் ஆளுநர் சொல்லி முடிச்சுடுவாங்க. இப்படி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. இது செய்வது அரசு, அரசை சார்ந்த அதிகாரிகள். சாதி வெறியை பின்பற்றி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் மேலே வரக்கூடாதுங்கள தெளிவாகவே இருக்காங்க. ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாதுங்க, அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை பார்க்குறான், எந்த சாதி இந்த சாதி, இவனுக்கெல்லாம் இந்த சீட்டு கொடுக்கலாமா? அவன் கேட்குற சீட்டை கொடுக்க மாட்டாங்க. அவங்க எது வேண்டாமோ அந்த சீட்டில் போய் நீ படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடுமைகள் தொண்டு தொட்டு பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை அரசு கல்லூரிகள் அல்லது அரசு கல்லூரியும் தான் சேர்த்து சொல்கிறேன், அங்கே இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது. இல்லை இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நாங்கள் மாணவர்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்ல சொல்லுங்கள், வாத்தியார் எத்தனை வாத்தியார் அரசு அரசு பள்ளியில் எத்தனை வாத்தியார் எஸ்சி பின்பற்றுறாங்கன்னு சொல்லி எத்தனை வாத்தியார் எல்லா அரசு கல்லூரியும் எடுங்க, ஸ்கூல்ஸ் எடுங்க,
எத்தனை டீச்சர்ஸ், எத்தனை வாத்தியமார்கள், எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் ஏசியில் இருக்கான அவங்களை கணக்கெடு வெள்ளரிக்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏற்றுக்கிறேன், பின்பற்றவே இல்லைங்க, அது பொய்யான தகவல். அப்படி ஏதாவது ஒரு ஆதாரத்தை முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க, அவர் தானே முதலமைச்சர் தானே சொல்லணும், இல்லை எஜுகேஷன் மினிஸ்டர் யாரோ அவரை சொல்ல சொல்லுங்க. பின்பற்றுவதே கிடையாது. அப்படி இருந்த ஒரு கல்லூரியோ ஒரு ஸ்கூலையோ ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். சமூக நீதி, சாதி ஒழிப்புன்னு பேசுகிற திமுக, திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே அவர்கள் சார்ந்த சாதி விழாக்களில், சாதி சங்கங்களுடைய கூட்டங்களில் நேரடியாகவே வெளிப்படையாக கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அவர் பிறந்த குளத்துக்கு அவங்க பேசுகிறாங்க, இல்லை என்ன தவறு இருக்குது? அவன் ஜாதி அவனவனுக்கு பெருசுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் ஜாதி வெளி நீக்க முடியாது, சமூக நீதியும் கிடையாது, சமூக நீதி குரலும் கிடையாது. சமூக நீதி என்பது இங்கே நடைபெறாத ஒன்று. சாதி இல்லாமல் இருக்க முடியாது, சாதி தான் முன்னிறுத்துவார்கள். தேர்தல் வந்தாலே சாதியை முன்னிறுத்தாங்க, ஓட்டே வாங்குறாங்க, ஜாதியை முன்னிறுத்தாங்க, கேண்டிடேட்டை போடுறீங்க, அப்புறம் எப்படிங்க ஜாதியை பிரிக்க முடியும், சாதியை ஒழிக்க முடியும், அப்புறம் எப்படி சமூக நீதியில் எங்கே இருக்குதுங்க? எனக்கு ஒன்றும் கிடையாது, அது தவறு. இப்போ அடுத்ததாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி ஒரு பிரிவை கொண்டுன்னு வந்து அதில் எங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குமா? அது சார்ந்த முன்னெடுப்புகள் நடக்கும், நடந்துக்கிட்டு நானும் 100 கோடிக்கு மேலே முடிச்சிட்டேன், இன்னும் தொடர்ந்து நடக்கும். எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷன் முடிச்சு மறுபடி பிரதமர் மோடி வந்துடுவார், அவர்கிட்ட நாங்கள் மறுபடியும் கோரிக்கையை வச்சு கேட்கலான் இருக்கோம். நடக்கு, தொடர்ந்து நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஜாதியை ஒழிக்க முடியாது, ஆழமான கருத்து, மக்களுடைய கருத்தும் அதுதான். ஜாதியை ஒழிப்போம், ஜாதியை மறுப்போம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றி பிழைக்குகின்ற கூட்டம். அது நடைபெறாத ஒன்றை மக்களிடத்தில் திணிக்கின்றார்கள். நீட்டை எப்படி ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றுகின்றார்களோ அதுபோன்று ஜாதியை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற கட்சிகள் ஏமாற்று கட்சிகளாக நான் கருதுகிறேன். ஜாதியை ஒழிக்கவே முடியாது, ஒழிக்க அழிக்கவும் முடியாது. இதுதான் ஒரு பக்கம் சாதி ஒழிப்பு, இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்கறது. அப்போ சாதி ஒழிச்சிட்டா இடஒதுக்கீடு எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்கல்ல. நான் சாதியை ஒழிக்கவே முடியாது நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லுவேன். சாதியின் அடிப்படையில் நீ மிகுத்தாரத அடிப்படையில் எனக்கு கொடுத்து தானே கேட்குறேன், நான் சாதியை முன்னிறுத்து தானே கேட்குறேன். இந்தந்த ஜாதி, இந்தந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஜனத்தொகை அடி இருக்குது, இந்த சகதொகை ஜனத்தொகையின் அடிப்படையில் விதத்தார அடிப்படையில் இவங்களுக்கு நம்ம ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்களே, அதைத்தானே எல்லோரும் கேட்குறோம். டாக்டர் ராமதாஸ் அதுதான் கேட்குறாரு, நாங்களும் அதானே கேட்குறோம், எல்லா சமுதாயமும் அதானே கேட்குது. அதை ஏன் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து கொண்ட மாட்டுக்கு? இதுக்கு ஏன் மத்திய அரசு நீங்கள் குறை சொல்கிறீங்க? தமிழ் அரசு டிக்ளேர் பண்ண வேண்டியதானே, நாங்கள் ஜாதி வந்து சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க போகிறோம், மத்திய அரசு எங்களுக்கு ஆதரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்களேன். அடுத்த செகண்ட்ல அவங்க சரின்னு சொல்லலாம் பார்ப்போம். அவங்க ரெடியாக இருக்காங்க, இவங்க தயார் இல்லை, அதை சொல்லுங்க. இவங்க மாவட்டத்தை பிரிக்கிறதும், தமிழ்நாடு துண்டு துண்டாக போட்டு பல மாநிலங்களை உருவாக்குறதும், அங்கே கலெக்டர் வச்சு அங்கங்கே வசூல் பண்ணுறதும் இதே ஜோலியாக இருந்தால் அப்புறம் மக்கள் எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க? இன்னைக்குடைய நிலையை யோசிச்சு பாருங்க. இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்கும் தேவையற்ற ஒன்றுன்னு சொல்ல, நீ சாதி வாரியாக கணக்கெடுக்கணும்ல எடுக்க மாட்டேங்கிங்களே, அப்புறம் விகிதாச்சாரிகள் நீ கொடுக்கணும்ல அது எடுக்க மாட்டேங்கிங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் போய் சமூக நீதியும் சகோதரத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி முடியும் சொல்லுங்கள்? சரி, அப்படி இருக்கும்பொழுது அவங்க கூட்டத்தில் இருக்காங்கல்ல, திமுக கூட்டத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க, யாராவது பேசுகிறாங்களா பாருங்கள், தவறு செய்தால் சுட்டி காட்டுறாங்களா பாருங்கள். வேங்கவேல சமூகம் உங்களுக்கு தெரியுதானே செய்யும், ஏன் அங்கே இருக்கிற திருமணம்னா மற்ற எல்லாருமே சும்மா கண் தொடப்பு பேசுகிறீங்க, உண்மையான அக்யூஸ்டியாக இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியலை, யாருக்கு அரசுக்கு தெரியாதா, அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதா? இங்கே ஒரு கோயிலை பூட்டி போட்டிருக்காங்களே, விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கோயிலே பூட்டியே போட்டிருக்காங்களே, ஏன் தொடங்க முடியல? அப்போ சாதி அரசியல் யார் பண்ணுறா? அரசு தானே பண்ணுதுதான் அர்த்தம், அதிகாரி பண்ணுறா, அரசு பண்ணுறா, அரசு தானே அர்த்தம். சாதியை வைத்து குளிர்காயை துடிக்கின்றார்கள், இதுதான் ஜாதி சமூக நீதிக்காக பாடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய ஆரங்கம். வேதனையில் நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டாக சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் இழிநிலைப்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்களே, இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களேன்னு வேகத்தில் பேசுகிறேன், அதுதான் உண்மை. இல்லை, சாதியால் தான் இங்கே சமுதாயத்தில் பல்வேறு விதமான அநீதிகள், கொடுமைகள் பட்டியல் என தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுது. அப்போ அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு முடியாது, முடியாது. இந்தியா இருக்கும் வரை, தமிழ்நாடு இருக்கும் வரை சாதி இருந்தாக ஒழிக்க முடியாது. இது எழுதப்படாத சட்டம், படிச்சிருக்கோம். ஜாதி இரண்டு வழியாக வேற்றில்லை, சாட்டுங்கால் இட்டார் பிரியார் இடாதார் பிரிங்குளத்தோடு இப்போ படிச்சிருக்கோம். தவிர இது சின்ன வயசில் படித்ததை இன்னும் ஞாபகம் வருது. ஆனால் அது புறாரம் யாராக நடந்திருக்காங்களா? அரசியல் ஆட்சியாளர் தானே இதை முழுமையாக நின்று பாடுபடணும், முழுமையாக நின்று அதை எதிர்க்கணும். அரசே ஊக்குவிக்கும் பொழுது எப்படி இங்கே ஒழிக்க முடியும்? சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களால தான் இந்த சாதி ஒழியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், சாதியை ஒழிக்க முடியும்னு சொல்கிறதா, ஒழிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தேர்ந்தெடுத்தானா
எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதியை அங்கே கேண்டிடேட்டாக போடுறீங்க. அப்போ எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? ஒரு நாடாரை கொண்டு சென்னையில் போட்டால் ஜெயிக்க முடியுமா? ஒரு கவுண்டரை கொண்டு போய் சென்னையில் போட்டால் ஜெயிக்க முடியுமா? கவுண்டரை கவுண்டர் தூவியில் போட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுங்க சாவங்கடா. நாடா தூவியில் நாலு நாடாரை போட்டு அவங்கள சண்டை போட்டு சாவங்கடா. இது அரசியல் இப்படி தானே குளிர்காது. அப்போ சாதி வாரியை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ சாதி வாரியாக எப்படி ஒழிப்பீங்க? இங்கேருந்து ஒரு அங்கே நாடாரம் அதிகமாக இருக்கிற பாதையில் ஒரு கவுண்டர் நிறுத்தணும். தேவேந்திரம் அதிகமாக இருக்கிறதுல ஒரு தேவரை நிறுத்தணும். தேவர் அதிகமாக இருக்கிறது தேவேந்திரத்தை நிறுத்தணும். இப்படி சமத்துவமாக திமுக எந்த அரசியலும் செய்ய தயாராக இருக்கா? எல்லா அரசியலும் கேட்குறேன், தயார் இல்லையே. அப்போ எப்படி சாதி ஒழிப்பீங்க? நீங்கள் சொல்கிற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. சீமானோடு நீங்கள் கைகோர்ப்பீங்களா? கருத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். இந்த கருத்து அவர் சொல்லுறாருன்னா மனப்பூர்வமாக நான் அவர் வாழ்த்துறேன். சகோதரர் நல்ல கருத்து தான் சொல்கிறாரு, நான் அதை தான் சொல்கிறேன். அதுக்காகவேண்டி கை கோர்க்கணும் அவசியம் இல்லை. அவருடைய கான்செப்ட் வேறு இருக்கும், என்னுடைய கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும். அவருடைய பணி வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய பணி வேறு மாதிரி. இந்த மாதிரி பொது கருத்தில் ரெண்டு பேரும் ஒரு கை கொடுக்கல தவறு இல்லை. இல்லை, நீங்கள் சொன்னீங்க அதிமுகவும் தொடர்ந்து இந்த மாதிரி சாதி அரசியலை தான் செய்யுது. எல்லா அரசியலும் அப்போ அதிமுக சரி திமுக சரி கம்யூனிஸ்ட் சரி, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை பேசுகிறாங்களே, அவங்க சாதி வரியோ இல்லையா? சாதியை ஒழிப்போம் சொல்ல கம்யூனிஸ்ட் சாதி வரி இல்லையா சொல்லுங்களேன். கம்யூனிஸ்டுக்குள்ளேயே அப்போ சாதி கம்யூனிஸ்டா இல்லை, இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ தொட்டுக்கோ தொடுக்கோன்னு சொல்லி யார்தான் கூட்டணி வச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு வாங்கி ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கு? எங்கேயுமே கிடையாது. கம்யூனிஸ்ட் பொதுவிட மணி பேசி மக்களை இருக்கணும் அப்புறம் கொண்டுகிட்டு இருக்காங்க. அங்கே சாதி தலைவர் யாரு? இது வரைக்கும் வரலாறுல ஏதாவது ஒரு எஸ்சி தலைவர் ஒருத்தர் கொண்டு வந்துட முடியுமா? அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக பாடுபடுவாங்களா? சாதி வெறி அங்கே இருக்கு. அதனால கம்யூனிஸ்ட் பொதுவுடமே கிடையாதுன்னு சொல்றேன். கம்யூனிஸ்ட் இல்லை இப்போ ஒட்டுமொத்தத்தில் இல்லை. ஏதோ திமுகவோ அதிமுகவோ யார்ட்டையோ ஒன்றா சேர்ந்துட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு கம்யூனிஸ்ட் இருக்க மாதிரி ஒரு சீனை போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர அவங்க தனிச்சு நிற்க முடியாது. தனிச்சுன்னா ஒரு ஓட்டு பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால அவங்க பொதுவுடமைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதியை பார்க்கிற அதிமுகவை நீங்க ஆதரிக்கிறீங்க? ஒழிக்கவே முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆதரிக்க என்ன, அரசியல் என்பது வேறு, சமுதாயம் என்பது வேறு. அரசியலா பார்த்தா யாருமே ஒழிக்க முடியாது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி யாருமே ஒழிக்க முடியாது. சாதி இருக்கும், மனிதன் இருக்கும் வரை சாதி இருக்கும். அதை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. இதுதான் உறுதியான அண்மை. யாரா இருந்தாலும் சொன்னாங்கன்னா அது பொய். அவன் அவன் சாதி அவனவனுக்கு பெரிது. குலத்தை அழிப்பவன் குலத்தை கடவுளாய் பூஜிக்க வேண்டும். அழிக்க நினைப்பன் அழிந்து போவான். என் குலத்தை என் குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அடுத்தபடியாக என் குலத்தைத்தான் நான் பார்ப்பேன். அதன் பிறகுதான் நான் அரசியலை பார்ப்பேன். அரசியலை வைத்து சமுதாய சாதி ஆக்குவது பிடித்தனம், அது தவறு. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கட்சி ஒரு அமைப்பு சங்கங்கள் அப்படின்னு செயல்படுறது இந்த சமூகத்துக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு ரெக்கக்னைஸ்ட் வேணும், அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை படுகொலைகளுக்கும் சாதி ஆணவ கொலைகளுக்கும் இது மாதிரியான சாதிய சங்கங்கள் தான் துணையாக இருக்குது. இல்லை, கிடையவே கிடையாது. சங்கங்களையும் சாதிகளை உருவாக்குனது யார்? திமுக தானே. அந்த நெசசிட்டி எதனால் வந்துச்சு? நீங்கள் சாதியை உருவாக்க போய் தான் சங்கங்களை உருவாக்க ஆரம்பிச்சது. சாதி கொடுமைகள் இருக்க போய் தான் சங்கங்களை உருவாக்க ஆரம்பிச்சது. அதனால தான் சாதி சங்கங்கள் அதிகமாக வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்தந்த சாதிக்கு மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தானே சாதி சங்கங்கள் அதிகமாக வந்துச்சு. அந்த சாதி சங்கங்களோடு நீங்கள் கூட்டணி வைப்பது துடிச்சு கூட்டணி வைக்கலையா? சாதியாக கூட்டணி வைக்கலையா? திமுக தானே வச்சுது. இது எப்படி நீங்கள் வர சொல்கிறீங்க? அப்போ சாதி முதன்மையாக தான் நிற்குது. அதை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் கூப்பிட்டு நிற்கீங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கா நீ இந்த சாதி நான் ஏற்றுக்கிட மாட்டேன் எந்த கட்சியாக சொல்ல சொல்கிறேன். சாதியாக இருப்பது சரி, சாதி கூட்டணி இருப்பதும் சரி, மக்களை ஏற்றுக்கொள்வதும் சரி. தன் குலத்தை காப்பதற்கு அந்த அவரவர்கள் நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாச்சு நான் எந்த ஜாதியாக இருந்தாச்சு அவன் ஜாதி அவனவனுக்கு பெருசு. அதை அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது என்பது உறுதியாக சொல்கிறேன். டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்காக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்லுவோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவின்ற இடத்துல
தாவிச்சிருக்கு. கண்ணைய கோயில்ல பூரா இடிஞ்சு பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்துல மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆயிட்டு கேரளாவா இருந்த பகுதி தமிழ்நாடாவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்துல மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.